வணக்கம். தமிழ் கருத்துக்களும் நாங்கள் பல தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் ஆரம்ப காலமும் போராட்டங்கள் பற்றியும் அவர்களுடைய வரலாறுகள் பற்றியும் பதிவுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ கதைக்க இருக்கிற விஷயம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மலையக மக்களினுடைய மலையக இளைஞருடைய பங்களிப்பும் அவர்கள் சேர்ந்து இயங்கிய முறையும், அதே போல் இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய தரப்பினரும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட்டோடு இணைந்து இயங்கியவர்கள், அவர்கள் பற்றிய விஷயத்தை நான் ஜெகநாதன் அவர்களோட பேசுகிறேன். ஜெகநாதன் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வரலாறுகள் என்ன தெரியும், அல்லது அந்த அந்த வரலாற்று தகவல்கள் என்ன? முக்கியமாக நாங்கள் நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் கேட்டீங்க. ஒன்று, மலையக தமிழர்களுடைய பங்களிப்பு அல்லது அதிலே கழகத்துக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு. மற்றது முஸ்லீம் சமூகத்தோட உள்ள முதலாவது நாங்கள் மலையக, இந்த மலையகத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த காந்தியம் இவைகள் வந்து அந்த மலையகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இந்த என்ன இன கலவரங்களின் பொழுது அவர்கள் வந்து மீள வாழ்றதுக்கான வழிவுகள்ன்றதுகளை நாங்கள் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுடைய பங்களிப்பு, அதாவது எங்களுக்கு அவர்கள் வந்து தனியாக ஒரு ஒரு சமூகமாக அவர்களுக்கு தனியாக குடியேறது அதுன்றது இல்லாமல் அவர்களுக்குரிய அரசியல் உரிமைகள் இவைகள் சம்பந்தமாக அவர்களுடைய பங்களிப்பு முக்கியம் என்கிற காரணத்தால் அவர்களோடு இணைந்து செயல்படுகிறன்ற ரீதியில் எங்களுடைய வன்னி மாவட்டத்துக்கான இராணுவ பொறுப்பாளராக முதலாவதாக செயல்பட்டவர் வந்து நடேசன் என்று சொல்லி அவரும் மலையகத்திலிருந்து குடியேறிய ஒருவர், மலையகத்திலிருந்து விரட்டப்பட்டு வந்து குடியேறிய குடும்பத்தினர் குடும்பத்தினர் அவர் வந்து பின்னால் வந்து மிக தீவிரமான பங்களிப்பு எங்களுக்கு செய்திருக்கிற கட்சிக்கு கழகத்துக்கு அவர் பயிற்சி பெற்று இந்தியாவில் பயிற்சி பெற்று பின்னால் வந்து இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பொழுது வந்து உமாமேஸ்வரன் போன்றவர்கள் அங்கே இருந்து முக்கியமானவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற நடவடிக்கைகள் அதிலே ஒரு பாரிய அளவுக்கு வந்து மோதலும் ஏற்பட்டது. அதில் எங்களுடைய ஆவணங்களை கூட நாங்கள் துளைக்க வேண்டிய எல்லாமே ஒன்று ஏற்பட்டது. அங்கேருந்து கூட ஆவணங்கள் எங்களுடைய வரலாறுகள் சம்பந்தமாக தமிழ் மக்களுடைய முக்கியமாக எங்களுடைய செயற்பாடுகள் இவைகளின் ஆவணங்கள் எல்லாம் கூட நாங்கள் அதில் தொலைந்து போகக்கூடிய எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பாரிய அளவுக்கான மோதலின் பொழுது அந்த பாதுகாப்பு ரீதியாக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கூட அந்த போராட்டத்தை இதில் வந்து அவர்களை பாதுகாத்தவர் வந்து பின்னாலே அவரும் மோசமான முறையில் அவர் சுவீனம் பெற்றிருக்கும் பொழுது ஒரு போராட முடியாத நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் வந்து புலிகளால் கொல்லப்பட்டார். அது நிச்சயமாக இன்னும் ஒரு மலையக போராளி தன்னை அர்ப்பணித்து இந்த அளவுக்கு செயல்பட்டவர், வன்னியில் முக்கியமாக வன்னி மாவட்டத்துக்கே இராணுவ பொறுப்பாளராக இருந்த ஒருவர் வந்து மிக மோசமான அளவுக்கு வந்து அவர் போராட முடியாத சுவீனமற்ற நிலையில் இருக்கும் பொழுது வந்து அவர் கொல்லப்பட்டது என்றது வந்து அவர் கொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் அவருடைய கண்கள் கூட பிடுங்கப்பட்டது என்ற ரீதியில் வந்து செய்திகள் அறிந்தோம். இது இவைகளை பேசிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இது தனியாக ஒரு முரண்பாட்டை அல்லது இன்னொரு மேலான குற்றச்சாட்டை மட்டும் நாங்கள் சுமத்துறதுன்றதில்லை. ஆனால் இதில் இதுகள் வந்து பதிவு செய்யப்பட வேண்டிய நடந்த சம்பவம் என்கிற ரீதியில் சரி, இது இராணுவ ரீதியாக அவருடைய பங்களிப்புன்றதில் அவர் மட்டுமல்ல பல மலைய இளைஞர்கள் வந்து அதில் சிலர் வந்து அந்த அங்கேருந்து வந்தவர்கள் வந்து நான் அதை பேரை சொல்றது அவர்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை. இன்றைக்கு எங்களுக்கூட இணைந்து செயல்பட்டவர்கள் வந்து இன்றைக்கு இங்கிலாந்தில் கூட அப்படியான சிலர் இருக்கிறார்கள் எங்களதையும் இந்த நேரத்தில் கூற வேண்டிய ஒரு பொருள் கடமை. அதே நேரத்தில் வந்து அரசியல் ரீதியாக வந்து உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலேயே முதலாவதாக 1990களில் வந்து எங்களுக்கு வன்னி மாவட்டத்திலே வந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த பொழுது அதில் வந்து சித்தார்த்தம் தெரிவு செய்யப்பட்ட அந்த வன்னி மக்களுடைய ஆதரவுங்களுக்கு இருந்ததுன்றதுக்கு அதுவும் ஒரு முக்கியம். அதாவது சித்தார்த்தன் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், ஆனால் வன்னி மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர். வசந்தன் என்று சொல்லி சொல்லப்படுகிற இன்னொரு இவர் அவர் கொல்லப்பட்டு விட்டார், அவர் தெரிவு செய்யப்பட்டார். அதோட பாலச்சந்திரன் என்று சொல்லி அவர் வந்து பாலச்சந்திரன் வந்து மலையகத்தை பூர்வீமாக கொண்டவர், இதனாலே இங்கே வந்து குடியேறி இருந்தவர். அவர் வந்து எங்களுடைய கட்சியினர் செயற்பாட்டாக செயல்பட்டவர் அரசியல் ரீதியான்ற ரீதியில் அவர் வந்து தெரிவு செய்யப்பட்டார். இது இன்றைக்கு வரைக்கும் வந்து வடக்கு கிழக்கில் மலையகத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதுன்றது கூட தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய அரசியல் கட்சியான டிபிஎல்எஃப்ஆலாம் தெரிவு செய்யப்பட்டவர். இது இன்றைக்கு வரைக்கும் வேறு எந்த கட்சிகளாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் வந்து அப்படியான ஒரு பிரதிநிதித்துவத்தை அளிக்க முடியாத நிலைமை இருக்குதுன்ற அளவுக்கு வந்து இல்லை அதில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த மக்கள் மத்தியில் வந்து எந்த விதமான பிரிவினையும் இல்லாமல் வந்து அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்றிணைக்க வேணுமென்றதில் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் அக்கறை செலுத்தி இருந்தோம்ன்றதும் அதிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வாய்ப்புன்றதையும் வந்து நான் இந்த நேரத்தில்
கூற வேண்டிய ஒரு முக்கியமான கடன். அடுத்தது வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய மக்களுக்கு போகும்போது மலையகத்துல சங்கலி போயிருந்து நிச்சயமா அது இன்னும் முக்கியமாக இதை நினைவுபடுத்தினதுக்கு நன்றி. இந்த காலகட்டங்களில் வந்து முதலாவது வந்து இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் நாங்கள் இந்த அரசியல் ரீதியாக தமிழ் மக்களை ஒரு முற்போக்கு சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ரீதியில வந்து உங்களுக்கு தெரியும் மலையகத்துல வந்து தொண்டமான ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி அல்லது அவர்தான் முழுமையான ஒரு தொழிற்சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியிலும் வந்து மலையக மக்களை கட்டு என்ன முழுமையாக வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராக இருந்ததுன்றது அது சம்பந்தமான விமர்சனங்கள் பல அவர்கள் தங்களுடைய அரசியலை நடத்துகிறார்களா அல்லது மலையக மக்களுக்கு இந்த அளவுக்கு அதன் மூலம் விடுதலை கிடைத்ததான்றது உங்களுக்கு தெரியும். திம்பு பேச்சுவார்த்தையின் பொழுது எங்களுடைய நாங்கள் மட்டுமில்லை அனைத்து கட்சிகளாலும் முன்வைக்கப்பட்ட முக்கியமான பிரிவினை அனைத்து மலையக மக்களுக்கும் குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றது அதுதான் இன்றைக்கு இந்த இதில் வந்து முக்கியமாக இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் உண்டு. அதுக்கு முதல் வந்து ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் மூலம் வெளியேற்றப்பட்ட மக்கள் வந்து எங்களுக்கு அப்பாற்பட்ட விடயமாக போயிட்டுது. இப்போ இருந்தவர்களுக்கு வந்து மலையக மக்கள் அனைவருக்கும் வந்து குடியுரிமை வழங்கப்பட வேண்டும்ன்றது வந்து அந்த ரீதியில் குடியுரிமை வழங்கப்பட்டதுன்ற அடிப்படையிலையும் எங்களுக்கு அந்த மலையக மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றப்பட வேண்டும் அவருடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் புற வேண்டும்ன்ற ரீதியில் வந்து மலையகத்திலே ஒரு அரசியல் ரீதியாக முன்னெடுப்புகள் விழிப்புணர்வு உருவாக்கப்பட வேண்டும்ன்ற ரீதியில் தான் சந்திரசேகரன் முக்கியமாக காதர் இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கிறார் அவர் முக்கியமான பதிவை கூட எங்களுடைய கூட்டத்துக்கு அனுப்பியிருந்தார் அவர் வர முடியாத நிலைமையிலும் அவர்கள் வந்து காதர் வந்து இந்தியாவுக்கு வந்து எங்களுடைய எல்லாம் பேசி இருந்தவர் இந்த போராட்டத்தில் வந்து மலையக மக்களுடைய உரிமைகளும் இணைக்க செயல்படுத்தப்படணும் அதில் தங்களுடைய பங்களிப்பு என்ன செய்யலாம்ன்றதுகள் எல்லாத்தையும் ஏற்கனவே பேசியிருந்தவர் ஒரு ஏனைய விடுதலை அமைப்புகளோடும் பேசியிருந்தவர். ஆனால் நாங்கள் அதை முக்கியமாக கொண்டு அவர்களை கொண்ட ஒரு அமைப்பின் அவங்க உருவாக்குறதன் மூலம் தமிழீழ மக்கள் டிபிஎல்எஃப்னுடைய கட்சி சின்னத்தையும் அதற்கான பொருளுதவி பாதுகாப்பு இவைகள் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்த என்னென்று சொல்லி சொன்னால் அந்த நேரத்தில் ஜேஆர்னுடைய ஆட்சியின் காலத்தில் வந்து மலையகத்தில் அவருக்கும் தொண்டமானுக்கும் இருந்த நெருக்கம் இவைகளுக்கு மத்தியில் வந்து ஒரு அரசியல் செயல்பாட்டை உருவாக்குறது என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான அளவுக்கு நாங்கள் எதிர்ப்பை சந்திப்பாதிக்க வேண்டும்ன்றது நான் சொல்லாமலேயே அனைவருக்கும் விளங்கும். அந்த ரீதியில் வந்து அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக கந்தசாமியை தான் நாங்கள் நியமிக்கப்பட்டேன். அது இன்றைக்கும் வந்து காதர் போன்றவர்கள் அதை நினைவுபடுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இளைஞர்கள் தங்கள் அர்ப்பணிப்புடன் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்களுக்கு எதிராக வந்து குண்டர்கள் படைய ஏவியர்கள் வந்து ஏவாமல் எப்படி காந்தியத்துக்கு பாலமூட்ட சிவம் போன்றவர்கள் எப்படியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏற்படுத்தினார்களோ அது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து அது அந்த அனுபவங்கள்ல இருந்து அங்கே கற்றுக்கொண்டு அதனை செய்ததன் மூலம்தான் அந்த சந்திரசேகரன் வந்து தேர்தலில் அவர் சில நூறு வாக்குகளால் நாங்கள் பிரதிநிதித்துவப்பட முடியாமல் போய்விட்டது. அதாவது தலைவாக்குள்ள இந்த பிரதேசங்களை மையப்படுத்தி அந்த உள்ள மக்களுக்கு மத்தியில் வந்து அந்த விழிப்புணர்வை உருவாக்கி அரசியல் ரீதியாக எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய உரிமைகளை எப்படி பெற வேண்டும் என்கிறதுக்கான ஒரு 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 முழுமையான ஒரு போராட்ட வடிவத்தை உருவாக்கினதில் வந்து எங்களுக்கு பாரிய பங்கு இருக்கிறது. அதுதான் பின்னால் மலையக மக்கள் முன்னணியாக வந்து சந்திரசேகரன் உருவாகி ஒரு தொண்டமானுக்கு ஒரு சவாலாக வரக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தினது. ஆனால் துரதிருஷ்டவசமாக பின்னாலே இருந்த அரசியல் சூழ்நிலைகளின் மாற்றம் தனியாது வடக்கு கிழக்குகளில் சுருங்கி கொண்ட நிலைமை இவைகள் வந்து அதில் பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தினதும் பின்னால் உமாவேஸ்வரன் மரணத்துக்கு பின்னால் முழுமையாக அதனை நாங்கள் பேண முடியாமல் போனது இதுவும் வந்து ஒரு எங்களுடைய பின்னடைவுகள். மத்திய குழுவில் பலவற்றில் மத்திய குழுவில் இருந்த மலையக தோழர்களை பற்றி குறிப்பிட முடியும். மலையக தோழர்கள் வந்து நடேசன் இருந்தவர் தங்கராசா வந்து எனக்கு உண்மையிலேயே அவருடைய பின்னணி என்ன என்றவர் தொழிற்சங்கவாதியாக அந்த மத்திய குழுவில் இடம் பெற்றிருந்தவர் பின்னால் வந்து தள மகாநாட்டில் வந்து முக்கியமான பங்காற்றியிருந்தவர் கழகத்தினுடைய விமர்சனங்கள் இந்த உள்ளுக்கு நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக அவருடைய பங்களிப்பு பின்னாலே அவர் விலகி போய்விட்டார். அவர் கூட கொலை செய்யப்பட்டதாக இந்த பட்டியல் அதையும் இந்த சந்தவில் இல்லை அவர் ஜான் மாஸ்டர் போன்றவர்கள் கூட இந்த பட்டியலில் இவர்கள் வந்து எண்ணிக்கையில் கூட்டிக் கொண்டு போனவர் மாணிக்கம்பிள்ள மாஸ்டர் முக்கியமாக மாணிக்கம்பிள்ள மாஸ்டர் அந்த பிறகு மத்திய குழுவில் இணைக்கப்பட்டவர் மத்திய குழுவில் தெரிவு செய்யப்பட்டவர் அவருடைய செயல்பாடு அவர் பொழுது இல்லை. என்ன இந்த விஷயம் மிக முக்கியமானதுன்னா மலைய மக்கள் அன்றைக்கு புரட்டம் ஆரம்பிக்கப்படும் போதே கட்டமைக்கப்படும் போதே மலைய மக்கள் எவ்வளவுக்கு உள்வாங்கப்பட வேணும் இணைக்கப்பட வேணும் நாங்கள் இணைஞ்சுதான் செயல்பட வேண்டும் புரட்ட ஆரம்பத்தில் சிந்திச்சு செய்யணும். அதுக்கு உதாரணங்கள் தான் அது வந்து அதுக்கான உதாரணங்கள் தான் நடேசு மாணிக்கம்பிள்ள மாஸ்டர் தங்கராஜா நீங்க இப்ப சொல்லும் பொழுதுதான் நினைவு பெறுகிறது இவர்கள் எல்லாரும் வந்து அதுல
இணைக்கப்பட்டது. இந்த தொழிற்சங்கம், பாதுகாப்பு, அரசியல் இவைகளில் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் வந்து முக்கியமாக. இப்ப மூவண்ணும் நாங்கள் முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் மக்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைக்கும் என்னட்டு பார்த்த பொழுது, அதாவது முஸ்லீம் மக்களுடைய தனித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதை வந்து முதல் முதல் வெளிப்படுத்தியது தமிழ் மக்கள் விடுதலை கழகம். சிலர் கூறுவது மாதிரி முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசுகிறபடியா தமிழர்கள் என்று சொல்லி இணைத்துக் கொள்றது அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் நாங்கள் அதுக்கு உரிமை வரட்ட முடியாது என்பதில் நாங்கள் மிக உறுதியாக இருந்தாங்க. அந்த ரீதியில வந்து முஸ்லீம் இளைஞர்கள், அதாவது கிழக்கு மாகாணத்திலிருந்து முக்கியமாக வந்து ஜான் மாஸ்டர் மற்றும் வடக்கில் நிசாந்தன் போன்றவர்கள் இப்பொழுதும் அவருடைய பேரில் மற்றது நிவாஸ் அவர் முல்லத்தீவு. நிசாந்தன் வந்து அவருடைய இயக்க பேர் உண்மையாக அவருடைய பேர் அவர் யாழ்ப்பாணம். ஓகே, அவருடைய பேரில் வந்து இன்றைக்கு வவுனியாவில் அவர் பின்னால் கொல்லப்பட்டு விட்டார் மோதல்ல தொடர்ந்து பிளட்டில் இருந்து அவருடைய பெயர்லேயே ஒரு வீதி கூட வவுனியாவில் துறக்கப்பட்டது. உமாமேஸ்வரம் வீதி மாதிரி அவருடைய பெயர் அவருடைய பேரில் ஒரு நிழல் கூட அமைக்கப்பட்டது அவருடைய நினைவாக. இந்த இதில் வந்து ஜான் மாஸ்டர் வந்து முக்கியமாக திருவோணமலை பிரதேசத்திலேருந்து நிச்சயமாக ஜான் மாஸ்டர் வந்து பொலிட் பியூரோ மட்டுமில்ல பலஸ்தீனத்துக்கு போய் பயிற்சி பெற்றவர். காந்தன் என்ற அவருடைய இயற்க பெயர், அவருடைய உண்மையான பெயர் எனக்கு தெரியவில்லை. ஜான் மாஸ்டருடைய பின்னால் இப்பொழுது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறேன். அவர் அவருடைய காந்தன் என்ற பெயரில் அவர் வந்து முக்கியமாக பலஸ்தீனத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு பயிற்சி பெற்று கூட வந்தவர். அனைத்து முகாம்களுக்கும் பொறுப்பாளராக அவர் தான் இருந்தவர். பின்னாலே இந்த முரண்பாடுகளின் காரணமாக பின்னாலே அவர்கள் வெளியேறிவிட்டார். ஆனால் அந்த முஸ்லீம் இளைஞர்கள் வந்து அதில் உள்வாங்கப்பட்டு செயல்பட்டார்கள், அவர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கப்படும் என்கிறதில் வந்து நாங்கள் ஆகவே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதுகளில் வந்து அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய தனித்துவம் பேணப்பட வேண்டும் என்றதில் நாங்கள் ஒரு நியாயமான ரீதியில வந்து முடிவுகள் மேற்கொள்ளும்படியா அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டார். சலீம் வந்து மூதூர் மத்திய உள உறுப்பினர், ஆனால் அதிகர் கூட உறுப்பினராக வந்து இவர் காந்தன் இருந்தவர். பொலிட் பியூரோவில் உள்ள ஏழு பேருக்குள்ள அவர் ஒருவராக இருந்தவர். மத்திய குழுவுக்குள்ள பரவலாக பல இஸ்லாமிய தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப என்னால் இப்ப புலிகளின் காலத்துக்கு பின்பு தமிழர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடு பற்றியும் அல்லது அவர்களுக்கு கிடைக்க வைக்கப்பட்ட ஆபத்தை கதைக்கும் போது புலட்ட ஆரம்பத்திலேயே, அது ஈரோஸ் ஆரம்பத்திலேயே, இபிஆர்ல ஆரம்பத்திலேயே இஸ்லாமியர்களை நினைச்சுத்தான் போராட்டம் நடந்ததுன்றதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த திம்பு பேச்சுவார்த்தைகளின் பொழுது கூட எங்களுடைய குழுவில, தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய பிரதிநிதிகள் குழுவிலே ஒரு முஸ்லீம் பிரதிநிதியும் கூட கலந்து முஸ்லீம் ஒருவரும் கலந்து கொண்டார் எங்களுடைய பிரதிநிதியாக என்கிறதையும் வந்து இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய நவாஸ் பதிவு செய்ய வேண்டியது முக்கியமாக. ஆகவே வந்து நாங்கள் முஸ்லீம் மக்களுடைய உரிமைகள், தனித்துவம் இவைகள் சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு பார்வையோடு அவர்கள் இருந்தபடியால் தான் அந்த நினைவுகள் இன்றைக்கு வந்து அதனுடைய அது வேற விதமான ரீதியில வந்து மிக மோசமான அளவுக்கு இனவாதம் இப்பொழுதும் கூட எங்களுடைய கருத்து வந்து முஸ்லீம்களுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கிறதோட இந்த முஸ்லீம்களுடைய இந்த வஹாபிசம் அல்லது இந்த ஊடுருவல்கள் இந்த இதுகளின் மூலம் வந்து அதுக்கு பலியாக கூடாதுங்கிறதிலும் அவர்கள் வந்து ஒரு முக்கியமாக அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றதிலும் அவர்களுடைய முற்போக்கு சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை நாங்கள் எங்களோட இணைந்து செயல்படுகிறது அல்லது அவர்களை ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்றதிலும் வந்து நாங்கள் உறுதியாக தான். அதில் இவர் அஷ்ரப்பின் பங்களிப்பு நிச்சயமாக இதில் அஷ்ரப் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தானாகவே வெளிப்படுத்தி இருந்தார். உமாமேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த இந்திரா காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகு வந்து இந்தியாவினுடைய நிலைப்பாடு அல்லது இந்த இந்திரா காந்தி அளவுக்கு எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டவர்களாக பின்னுக்கு வந்த தலைவர்கள் ஏனென்று சொல்லிச்சுன்னா இந்திரா காந்தி கொலையின் பிறகு ஒரு பெரிய இடைவெளி இந்தியாவினுடைய அரசியல் ஏற்படுகிறது. அவர்கள் வந்து அதை பிரதியீடு செய்கிறதுக்காக ராஜீவ் காந்தியை கொண்டு வந்தார்கள். அது அவர்களுடைய அரசியல், நான் அதுக்குள்ள போக விரும்பவில்லை. ஆனால் இந்த இடைவெளிகள் ஏற்படும், இதாலே எங்களுடைய போராட்டத்தில் வந்து இந்தியாவுடைய போக்கு வந்து வித்தியாசமான ரீதியில் வருமென்றதுக்காகத்தான் மாமேஸ்வரன் அவர்கள் டெல்லியில் வச்சு அறிவித்தவர் வந்து இந்த சுவிஸ் கண்டோன் முறையை வந்து நாங்கள் அப்படியான ஒரு முறையை இலங்கை அரசாங்கம் அலுவலகமாக இருந்தால் அல்லது அதுக்கான முயற்சிக்கு முன்வருமாக இருந்தால் வந்து நாங்கள்
அதனை ஏற்றுக்கொள்ளலாம் என்றதை வந்து ஆணித்தரமாக தெரிவித்தார். அது அந்த நேரத்தில் வந்து வரலாறு தமிழகத்தை கைவிட்டு விட்டார்கள் இதில் கூட பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கப்பால நாங்கள் பார்த்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதில் முஸ்லீம் மக்கள் அதாவது திவல திவலியாக தமிழ் மக்கள் வெவ்வேறாக இருக்கிறவர்கள் என்ற ரீதியில் அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் வந்து அது முஸ்லீம்கள் மலையாள மக்கள் இலங்கை முழுக்க அதை நாங்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த முறையின் மூலம் குறைந்தபட்சம் அவருடைய அரசியல் உரிமைகள் அவருடைய பிரதேசம் இவைகள் வந்து பாதுகாக்கப்படும் என்றதுக்கான முயற்சிகளில் அடிப்படையில் தான் ஒரு கொள்கை ரீதியான இந்த அறிவிப்பு வழியாகிறது. அதனை வந்து அஷ்ரப் கூட பின்னால சுட்டி காட்டி தங்களுடைய உரிமைகள் தங்களுடைய தனித்துவத்தை அங்கீகரித்து ஒரு திட்டத்தை அறிவித்தது என்ற ரீதியில புலட்டான் அதுக்கான தங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர்கள் இதுல உறுதியான சில நிலைப்பாடுகள்ல இருக்கிறார்கள் என்றதை வந்து அவர் தானாகவே வெளிப்படுத்தி. அதுவும் ஒரு பிரதேச சபைகளை ஒன்றிணைக்கிற ஒரு ஒரு திட்டம் தான் இல்லையோ? இல்ல, அது அந்த ஆண்டோன் முறை என்கிறது வந்து வந்து என்னன்னா சுவிஸ்ல அமல்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து எந்த பிரதேசங்களையும் பிரதேசங்களை ஒன்றிணைக்கிறதுன்றதுக்கு அப்பா இன்னும் பிரதேச சபைகள்ன்றதுக்கு மேலாக அவைகள் வந்து வாக்களிப்பு உரிமைகள் கூட ஒரு மலையகத்தில் வந்து இருக்கிறவர் என்னும் பொழுது கான்டோன் முறை என்னும் பொழுது ஒரு சிறிய கண்டம் அல்லது தமிழ் மக்கள் வந்து அம்பாறையில் வந்து ஒரு பிரதேசத்தில் வந்து தனித்துவமாக இருக்கிறார்கள் திருக்கோவில். அதுபோல தமிழ் பிரதேசத்துக்கெல்லாம் முஸ்லீம் கிராமம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதியை தெரிவு செய்கிறதாக இருந்தால் அவர்கள் வாக்களிக்கலாம் வந்து தங்களுடைய பிரதேசத்துக்கு. அதன் மூலம் வந்து அவர்களுடைய பிரதேசத்தில் உள்ள உரிமைகளை வெளிப்படுத்துகிறது தங்களுடைய பிரதிநிதியாக அவர்கள் தெரிவு செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு. மற்ற அந்த பிரதேசங்கள் வந்து பாதுகாப்பாக பாதுகாப்புடனான அந்த பிரதேசங்கள் தமிழ் மக்களுடையது என்றதை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் முஸ்லீம் மக்களுடையது என்றதை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அனைவரும் நாங்கள் மலையக முஸ்லீம்கள் மக்கள் என்ற புரட்டுக்குள்ள இருந்த அந்த வடிகோல் பங்களிப்பு அரசியல் ரீதியான திட்டங்கள் அரசியல் ரீதியான முடிவுகள் என்றதுகளை ஓரளவுக்கு நினைக்கிறேன்.